ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், அதாவது ஏர் இந்தியா தரப்புலேருந்து விமானங்களோட பட்டியலை வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 2021 வரையும் வந்து வெளியிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்தியாவில் வந்து கொரோனாவுடைய இரண்டாவது அலை காரணமாக நிறையா நாடுகள் வந்து இந்தியனுடைய ஏர்லைன்ஸ் செல்வதை வந்து கட்டுப்பாடு வந்து விதித்தனர். அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடு செல்வதிலையும் சிரமம் ஏற்பட்டது, வெளிநாடுலேருந்து இந்தியா வருவதிலையும் சிரமம் ஏற்பட்டது. இப்போ வந்து அதாவது கொரோனா பரவல் தாக்கம் வந்து இந்தியாவில் கொஞ்சம் குறைந்து கொண்டே இருக்கும் காரணத்தினால நிறைய நாடுகள் வந்து இப்போ இந்திய ஏர்லைன்ஸ் வருவதை வந்து அனுமதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது விரைவில் வந்து இந்த நிலைமைகள் வந்து சீராகி அதிகமான நாடுகளுக்கு வந்து விமானங்களோட பட்டியலும் வெளியிடப்படும். தற்பொழுது வரை வந்து பாருங்கள், அதாவது நிறைய நாடுகளுக்கெல்லாம் வந்து இப்போ விமானங்களோட பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வெளிநாடு செல்லக்கூடிய விமானங்களோட பட்டியலும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடிய விமானங்களோட பட்டியலும் வந்து இப்போ வரையும் ஏர் பபிள்ஸு, வந்தே பாரத், சார்ட்டர்டு விமானங்கள் மூலமாகலாம் அதிகமான விமானங்கள் வந்து செல்ல இருக்கிறது. ஏன்னா சர்வதேச விமான போக்குவரத்துக்கு வந்து இந்தியா வந்து பாருங்கள், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையும் வந்து தடை வைத்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் ஏர் பபிள்ஸ், வந்தே பாரத்தின் மூலமாக அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இதோட லிங்க் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். மற்றும் ஏர் இந்தியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த நாடுகள் வழியாக பயணம் செய்ய விரும்புகிறீங்களோ, எந்த நாடுகளுக்கு பயணம் செய்ய விரும்புகிறீங்களோ, அந்த நாடுகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நாடுகளுக்கு தற்பொழுது செல்வதற்கு வந்து நீங்கள் தகுதியான விசா வைத்திருக்கீங்களா, இப்போ அந்த நாடுகள் செல்வது உங்களை அனுமதிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பர்சனல் செக்கிங் வந்து செய்து கொண்டு உங்களுக்கான பயண டிக்கெட்டை வந்து நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ டிக்கெட்டு புக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் ஏர் இந்தியா தரப்புலேருந்து அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொள்ளுங்கள். விரிவான தகவல்களுக்கு நீங்கள் வந்து ஏர் இந்தியா வெப்சைட்டையும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் .in வெப்சைட்டையும் விசிட் செய்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிக் மறக்காம அந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அதோடைய வெப்சைட் பேஜும் லிங்க் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதுலேயும் உங்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் வந்து செய்யப்படும்.